ஹாய், ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமெயிலோட ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஜிமெயில் எல்லா பேரும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஜிமெயிலை வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கிட்டையும் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கும். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து உங்கள் பிசிஆர் லேப்டாப்பில் ஒரு ப்ரௌசரில் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட நான் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து க்ரோம் ப்ரௌசரில் லாகின் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். அதாவது கீபோர்ட் மூலமாக ஷார்ட்கட் பண்ணி எப்படிலாம் நம்ம ப்ராசஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கம்போஸ் பார்த்தீங்களா, கம்போஸை வந்து இங்கே கிளிக் பண்ணால் தான் நம்ம கம்போஸ் மெயில் வரும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணாமல் ஷார்ட்கட்டில் எப்படி யூஸ் பண்ணுறோம் பார்க்க போகிறோம். செட்டிங்ஸ், செட்டிங்ஸில் சி ஆல் செட்டிங்ஸ். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு ஷார்ட்கட்ஸ் ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ஆஃபில் இருக்கும், இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. கீபோர்டு ஷார்ட்கட்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கும். மெயில் கம்போஸ் பண்ணுறதுக்கு சி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்ம கம்போஸ் மெயில் வந்து க்ரியேட் ஆகிடும். கம்போஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் எனக்கே ஒரு மெயில் அனுப்புகிறேன், சும்மா சாம்பிள் மெயில் தான். ஸோ மெயில் பண்ணிவிட்டு, அதாவது மெயில் நான் டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுறதுக்கு இங்கே சென்டை கிளிக் பண்ணுவோம். சென்டை கிளிக் பண்ணுவோம். சென்டை கிளிக் பண்ணாமல் கண்ட்ரோல் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சென்ட் ஆயிரும். ஒரு மெயில் சென்ட் ஆன உடனே எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அண்டு வியூ மெசேஜ்னு இருக்கும். ஸோ இந்த அண்டு வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் அண்டு செட் பண்ணுறதுக்கு டைம் செட் பண்ணணும், அதாவது அண்டு வந்து நம்ம கொண்டு வர்றதுக்கு டைம் செட் பண்ணணும். அதை எப்படிங்கிறத பார்ப்போம். அதே செட்டிங்ஸில் போய்க்குங்க, சி ஆல் செட்டிங்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அண்டு சென்ட்னு இருக்கும். ஸோ சென்டு கேன்சலேஷன் பீரியடு பார்த்தீங்கன்னா நான் 10 செகண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட், 30 செகண்ட்ஸ் வரையும் வைக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 10 செகண்ட் வைக்கிறேன்னா எனக்கு 10 செகண்ட் வரையும் அது வியூ ஆகும். கொடுத்துட்டு கீழே சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கனால எனக்கு சேஞ்சஸ் காமிக்கல. ஸோ கொடுத்துட்டு திரும்பி நீங்கள் ஒரு மெயில் சென்ட் பண்ணுங்கள். அகெயின் ஒரு சாம்பிள் மெயிலே நான் சென்ட் பண்ணுறேன் எனக்கேவும். சாம்பிள் மெயில் தான் இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். பண்ணோடவும் இங்கே அண்டு காமிக்கலாம். ஸோ நான் அண்டு கொடுத்தேன் அப்படின்னா திரும்பி எனக்கு அது ஓப்பன் ஆகும். இதை நான் கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதுவும் எடிட் பண்ணாலும் நாம் பண்ணிக்கலாம். மெயிலில் அண்டு ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம இன்கேஸ் தப்பாக யாருக்காச்சும் மெயில் பண்ணிடுவோம், இல்லை யாராச்சும் சிசி போடணும் அதில் மறந்துட்டு விட்டுருப்போம், இல்லை நம்மளோட மெசேஜ் கண்டென்ட் ஏதாச்சும் தப்பாக டைப் பண்ணியிருப்போம், இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு செக் பண்ணாமல் நம்ம அனுப்பிடுவோம். அதை அண்டு கொடுத்துட்டு திரும்பி செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிட்டு கூட நம்ம திரும்பி அனுப்பிக்கலாம். ஸோ அண்டு எனேபிள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேபிள் எப்படி க்ரியேட் பண்ண. லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ லேபிள்னு இருக்கும், கடைசியில் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். லேபிளுக்கான நேம் செட் பண்ணுறோம். நான் எஸ்கிங் அப்படின்னு ஒரு நேம் செட் பண்ணுறேன். செட் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ லேபிள் க்ரியேட் ஆயிரும். லேபிள் க்ரியேட் ஆயிருக்கோம். எஸ்கிங்னு ஒரு லேபிள் க்ரியேட் ஆயிருக்கு. நம்மளுடைய பர்சனல் மெயில், ஆஃபீஸ் மெயில் எல்லாத்தையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி தனித்தனி லேபிளுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணி வைக்க முடியும். இப்போ இந்த மெயிலை வந்து ஃபஸ்ட் ஒன்று இருக்குல்ல, இந்த மெயிலை வந்து நான் மூவ் பண்ணுறேன் அந்த லேபிளுக்குள்ளே. எஸ்கிங் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அங்கே மூவ் ஆயிரும். ஸோ திரும்ப லெஃப்ட் சைடில் எஸ்கிங் இருக்கு பார்த்தீங்களா, இல்லை நான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் மூவ் பண்ண மெயில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பர்சனல் மெயில் எல்லாத்தையும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த லேபிள் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு ஸோ இந்த 3 டாட் இருக்கும், இதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லேபிளுக்கு வந்து ஏதாச்சும் கலர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது தனியாக கலர் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக கலர் செட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த லேபிளை வந்து கைட் பண்ணுச்சுன்னா கைடும் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு யாரும் பார்க்கக்கூடாது, பர்சனலாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்ச கூட கைட் பண்ணிக்கலாம். இல்லை ரிமூவ் பண்ணணும் லேபிள் அப்படின்னு நினச்சோம்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். மெசேஜ் அதே மாதிரி மெசேஜையும், அதாவது லேபிள் இருக்கும், மெசேஜ் அதில் வந்து கைட் பண்ணணும் கூட கைட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஜிமெயிலுக்கு தீம் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸு அதில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நிறைய தீம் இருக்கும். வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா தீமும் இதாகும். இப்போ இதில் எந்த தீம் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி தீம் செட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக பிளெயினாக இருக்கும், இல்லை கார்ட்டூன் ரிலேட்டடாக வேணுமா. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தீம் வேணாலும் கூட செட் பண்ணிக்கலாம்.
ना कुरें नमु सेट आीम सेट आउंडमें वो एंतम वो एल नम्बर सेलेक्ट पड़ी सेट पड़ा लास्ट नम्बर जीमेलो ट्रिक्स पाती है अब मेल शेड्यूल पड़ी एप्ली अनुप्रदा सो कंपोज पड़े और मेल ना मेल सेन्न पड़े सो टू वो फर्स्ट नम्बर टाइप पड़ी करना अत सब्जेक्ट कुत्ते इं से पकपअप क्लिक पड़ी अब शेड्यूल से क्लिक पड़े डीफाल्टा कमारो मार्निंगा टुमारो आफ्टरनून इला मंडे मार्निंग की पातना पिक डेट अंड टाइम क्लिक पड़ी अब नम्म चूस पड़ा एने शेड्यूल पड़ा इन वो फोर ओ क्लॉक ना सेन्न पड़नों अब सो इनकी वो फोर ओ क्लॉक वो शेड्यूल पड़ेना फोर ओ क्लॉक वो करेक्टा वो सेन्द शेड्यूल फॉर फोर पीएम फोर पीएम ना पाते अब मेल वो सेन्ड आो इतमी वह पाती नम्बर शेड्यूल पड़ी मेल सेन्न पड़ला वीडियो लास्ट वर पात रोम नंबर इत जीमेल ट्रिक्स पी उ फ्रेंड्स शेर पड़ूंग कंपा तेजों नम्बर चेनल सब्सक्राइब पड़ूंग थैंक यू।